சர்வமங்கலமாங்கல்யே சிவே நாராயணி சரஞ்சேத்ரம்பகே கௌரிநாராயணி நமோஸ்துதே அருணம பார்வதிவதே அரஹரமாதேவெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா முருகா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேசையர் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி நிறையா ஆன்மீக தகவல்களை கொண்டது தினம் பஞ்சாங்க குறிப்புகள் சார் என்னுடைய நட்சத்திரம் பிறந்த நாள் நீங்கள் இந்த பஞ்சாங்க குறிப்பு சொல்லும்போது சார் இன்றைக்கி என்னுடைய நட்சத்திரம் தெரிஞ்சது முந்திலாம் நான் வந்து டேட்டை வந்து கொண்டாடின் இருந்தேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நட்சத்திரத்திலேருந்து நான் வந்து பிறந்தநாள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தருது இப்படி நிறைய பேர் சொல்லும்போது அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது நிறைய ஆலயங்கள் இப்போ திறந்துருக்கு அதுவும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குறது ஏன்னா ஆலயத்துக்கு போய் நம்ம உட்காந்து தியானம் பண்ணி அந்த கோயில் பூஜை புனஸ்காரங்களில் கலந்து கொள்ளும்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறதுன்னு சொல்லலாம் ஏன்னா கோயில்களில் நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து ஒரு விசேஷ நாட்களில் ஒரு நல்ல நாட்களில் வந்து வாத்தியத்தை பயன்படுத்துறது வழக்கமாக இருந்துட்டு இல்லையா அந்த வாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது உதாரணமாக பார்த்துட்டேன்னா நம்ம வேதங்களில் மூன்றாவது வேதம்னு சொல்லக்கூடிய சாம வேதம் இந்த சாம வேதத்தில் ரொம்ப விசேஷமாக வாத்தியத்தை பற்றியும் இசையை பற்றியும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு இந்த வாத்தியங்கள் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இறைவனையே இறைவனையே என்லைட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாத்தியம் பரதம் இதுக்கு இருக்குது அதனால் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் மங்கள வாத்தியத்தோடு நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியங்கள் மங்களகரமாக நடக்கும் இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம ரொம்ப விசேஷகரமாக பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நேற்றைய தினத்தில் நான் கேட்ட கேள்வி அதற்குண்டான அற்புத பலன்கள் ராசிகளில் பலகால் ராசி எது அப்படின்னு கேட்டேன் கடகம் அடுத்து விருச்சிகம் இதுதான் பலகால் ராசிகள் கடகம் விருச்சிகம் இதில் பார்த்துட்டேன்னா இதனுடைய சிம்பிள் நண்டு இதனுடைய சிம்பிள் தேல் அப்போது பலகால் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகம் விருச்சிகம் இன்னைக்கு உண்டான கேள்வி இரட்டை கால் ராசிகள் எது கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போறோம் சரி இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாள் எப்படி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிர வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் இன்றைய திதி பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் கடகராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தன்னைக்கு பைரவரை வேண்டது அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நரசிங்கரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் ஆக இன்றைய அற்புதமான நட்சத்திரம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு உன்னதமான நட்சத்திரத்தை தரும் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலா பலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் வேலை வாய்ப்பு தொழில் வேலையில் இருக்கிறவா தொழிலுக்கும் தொழிலில் இருக்கிறவா இன்னும் தொழிலை பெருக்கிறதுக்குண்டான யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில பேர் உங்களை ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா ரொம்ப பிடித்தமானவ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அதுவே மனசில் நின்று இருக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க அதே மாதிரி படிப்பு படிப்புடைய முக்கியத்துவம் அதனுடைய முன்னேற்றத்தை பற்றியும் வேலைவாய்ப்பு பற்றியும் நிறைய யோசிக்கக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்கவே கூடாது அப்படி கடன் விஷயங்கள் அதை அது உண்டான முயற்சிகள் எடுத்துக்கணும் அதுக்குண்டான கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த கமிட்மெண்ட்ஸை தீக்கிறதுக்குண்டான சில தொழில்கள் அந்த தொழில்கள் மூலமான வெற்றிகளை பார்க்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே நிறைய காரியங்கள்ல வெற்றி 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 அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகள் நம்ம காதல கண்டுட்டே இருக்கணும் அதற்கு இந்த காரியத்தில் சக்ஸஸாக நீ அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற முயற்சிகள் இருந்தால் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திக்கிற வாழ்க்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருத்தரை நம்பி எல்லா காரியத்தையும் செய்யாதீங்க பண விஷயத்திலும் கவனம் என்பது தேவை யதார்த்த மறதி ஒரு காரியத்தில் இன்றைக்கி ஒருத்தர் மீட் பண்ண போனோம் அதை நீங்கள் மறந்துட்டீங்க அந்த மாதிரி மறக்கிறத விட ரிமைண்டரில் போட்டு வச்சு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுறது இன்னும் அவங்கக்கிட்ட நம்மளுடைய அபிமானத்தை காண்பிக்கும் நம்மளுடைய அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒர்க்கில் இருக்கக்கூடிய அட்டென்ஷன் அந்த இடத்துல காமிக்கும் சரி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்திங்கன்னா அஞ்சு நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு மிதுனராசி என்பவர்களே நிறையா விஷயங்கள் அப்புறம் பார்த்துப்போம் சரி இது நடக்குமா நடக்காதா அப்படி இப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக முயற்சி பண்ணால் அற்புதமான காரியங்கள் வெற்றியாகும் யதார்த்தமாக பேசினா கூட தப்பாக சார் என்ன சார் நான் பாட்டுக்கு பேசினேன் டக்குனாவா தப்பாக எடுத்துவிட்டேன் முடிந்த வரைக்கும் இன்னொருத்தர் மனசு சங்கடப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் பேசாதீங்க அப்படி பேசுகிற மாதிரி அவங்க முகபாவம் மாறிட்டுனா உடனே அதற்குண்டான மாற்று யோசனைகளோ அல்லது மாற்று பேச்சோ உபயோகப்படுத்துங்க இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கலாமா வேண்டாமா வீடு வாங்கலாமா வேண்டாமா இப்படி இல்லை ரொம்ப காலத்துக்கு வாங்க முடியாது முடிந்த வரைக்கும் நல்லதோ கெட்டதோ இப்போவே வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பணமாக இருந்தால் செலவாகும் அப்படி ஏதேனும் வாங்கிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அதுதான் உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் வேலை தேடுறவங்களுக்கு டீச்சராக இருந்துகிட்டு இருக்கோம் ஸ்கூல் நடத்தின்ட்டு இருக்கவங்களும் ஆன்லைன் கிளாஸ் நடத்தின் இருக்கிறவருக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மிதுனராசன்பர்களே கடகராசினியர்களை யதார்த்த பயணம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும் முடிந்த வரைக்கும் பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது புஷிய நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியும் கிடையாது சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கோபித்துக்கொள்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு பெரியவங்களுக்கிட்ட கேட்டுன்னு எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அருகில் இருக்கிறவங்ககிட்ட தெரிந்தவங்க நம்ம வந்து ரொம்ப கோவமாகும் நம்மளுடைய வேலை சம்பந்தமாகும் அல்லது நம்ம என்னவாக இருக்கோம் அது சார்ந்த சில பேச்சுக்களை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னால் யதார்த்தம் வீட்டுக்குள்ளே எழுத்த போய் நம்மளுடைய பதவி பேர் புகழ் அந்தஸ்தலாம் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கவே கூடாது யதார்த்தமாக எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகொண்டிருக்கும் இன்றைய தினத்தில் ஏதேனும் கழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை பண விஷயத்திலும் கவனம் தேவை இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராசு என்பவர்களே யதார்த்த தடங்கள் தாங்க ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து இத்தனை நாள் பார்த்தது ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு விஷயத்தை பிரச்சனை அதுலேயும் அடுத்தது அடுத்திலையும் அடுத்தது இப்படி ஒவ்வொரு தடங்களை தாண்டி தானே இத்தனை விஷயத்தை சாதிச்சுருக்கோம் மேலும் அப்படி தான் இருக்கும் அதையும் தாண்டி வரும்போது நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் உங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் மேடை பேச்சலாராக இருந்துட்டுருக்கவங்க கவிஞராக இருந்துகிட்டு கொடியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் திருமணக்காரியை எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டுங்க வீடு இடம் பொருள் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக வரும் ரொம்ப நாள் பேச்சுவார்த்தை இருந்து நடைபெறாத காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் உதவின்னு கேட்ட வரவாளுக்கு உடனே உதவி செய்வீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு கன்னிராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனைகள் நிறைய விஷயங்களில் இன்றைக்கி எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் பிரம்மாண்டமான சிந்தனை ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து தொழிலாக பண்ணுற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அது சும்மா சாதாரணமாக இருக்கப்படாது நல்ல பெரிதாகும் பிரம்மாண்டமாக அது பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர்த்து உங்களுடைய செயல் உங்களுடைய பேச்சு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கேன் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கோம் யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுங்க கன்னிராசி அன்பர்கள் பத்திரிகையில் வேலை இருக்கிறவங்க சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்க அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறதும் அதே மாதிரி உடல் உபாதைகள் இருக்கவா மருத்துவமனையில் இருக்கவா வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற மென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துளாராசு என்பர்களை சுகமான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்து பண்ணுவீங்க அதே சமயத்தில் யாராவது ஏதாவது கோச்சுண்டா உடனே வாட்ட சமாதானம் பண்ணுவேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலே பேசி தீர்க்கணும் இவ்வாறுக்கும் இவங்களுக்கும் சரியில்லை நீங்கள் போய் நின்று அந்த காரியத்தை பேசி சுமூகம் பண்ணிவிடுவேல் அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்புகளே அதே சமயத்தில் எதிர்காலத்தில் நல்ல பலன்களும் நல்ல முன்னேற்றங்களும் தரக்கூடியதாக இருக்கும் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் யதார்த்த விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் மளிகை கடை வச்சுட்டு இருக்கவா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெரிசா நடத்திட்டு இருக்கவா இன்னும் நான் பெருசாக ஏதேனும் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் திருஷ்டிகள் நிறையா இருக்கங்காட்டி ஒரு சில காரியங்கள் நம்ம எடுத்து வைக்கும்போது தடங்கள் வரும் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய யோசனை இருந்தால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தான் விச்சயராசி என்பர்களே நேர்மையான சில விஷயங்களை எடுத்து நம்ம பண்ணணும் யாரேனோ இப்படி பேசுகிறது அப்படி பேசு எனக்கு எந்த காரியத்தை பண்ணாலும் அதில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் நான் வந்து சரியாகத்தான் செய்யணும் நேரத்தை கடைபிடிக்கிறது அதே சமயத்தில் எங்கேனும் ஒரு காரியத்துக்கு போகிறோம்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப 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 கரெக்டாக இருப்பேன் சில நேரம் பேசுவோம் அந்த பேசுகிறதுல யதார்த்தமாக பேசுகிறது இல்லை நேரத்தை இழுத்து பேசுகிறது இந்த லூஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய சங்கடத்தை சொல்லிகிட்டு இருக்கோம் அவளுக்கு அது பிடிக்குதா இல்லையா அவள் அது கேட்க விருப்பமாக இல்லையா இந்த மாதிரி யோசித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவளை பாராட்டி பேசுகிறதும் அவளை பற்றி கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிறதும் அது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய யோகியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்றைக்கு நீ பேச ஆரம்பிக்கிறியோ அது நல்லது ஆனால் பேசிகிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் அது நல்லது கிடையாது லிசன் பண்ணணும் இன்னொருத்தர் பேசுகிறவாத கேட்கணும் அப்படி கேட்டோம்னா தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நிறையா தெரிந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தையை நம்ம எப்போவுமே எடுத்துக்கணுங்க அப்படி எடுத்து செயல்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் உண்டுன்னு சொல்லலாம் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இறைவன் கொடுத்தது நாலு பேருக்கு உதவி செய்கிறது அந்த முயற்சி எடுத்து பாருங்க உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நின பலவரண வழிபாட்டுக்குண்டானதையும் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுராசு என்பர்களே யதார்த்த கோபம்னு சொல்லுவாள் ஒரு காரியத்தை நம்ம யார்ட்டையாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவங்க சரியாக செய்யல உடனே கோவம் ஜாஸ்தியாக வந்துடும் என்னப்பா அது இவ்வளோ லேட்டாக பண்ணிட்டு இருக்காள் இப்படி ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டு அதே மாதிரி இன்றைக்கி பார்த்துட்டே இல்லைன்னா உங்கள் ராசியிலேருந்து மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஒரு காரியத்துக்காக போகிறோம் அந்த காரியத்தில் அவங்க சொல்லி தான் நீங்கள் போயிருப்பேன் கடைசியில் அவங்களே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க என்னடா இது வாழை நம்பி போனால் இவங்களே இல்லையே அப்படிங்கிற சில யதார்த்த விஷயங்கள் இருக்கும் எப்போவுமே ஒன்றுக்கு பத்து வேலைகளை வைத்துக்கொண்டு சில வேலைகளை எடுத்து பண்ணும்போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் யார்ட்டையும் ஃபோனில் பேசும்போது அல்லது யார்ட்டையாவது பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுர்ராசி ராசி நேயர்களே விவேகமான சிந்தனை ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லாத்தையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் உன்னதமான யோசனைகள் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த காரியம் வெற்றி வேலை வாய்ப்பில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லாவே உண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா படிப்பு படிப்புக்கேற்ற முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச நிறைய உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க அதுவும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மகரராசி என்பர்கள் மேல் படிப்புக்கு நல்ல பலன் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தினத்தில் யதார்த்த யோசனைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த யோசனை தான் என்ன பண்ணுறதுனே தெரியல நிறைய சிந்தனை ஃபேமிலியை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் வேலையை பற்றியும் தொழில் பற்றியும் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் யோசனைகள் எது சரியாக நடக்கலையோ நிச்சயமாக அது கை கூடுங்க கவலை விட்டுங்க நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் ஒரு சில காரியம் லேட் ஆகிறது ரொம்ப நல்லது தான்னு சொல்லுவாள் ஏன்னால் ரொம்ப நன்னா நடக்கிறதுக்கு இந்த லேட்டாகிறதும் ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலயமா நிறைய உதவிகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதேமாதிரி சிறு சிறு காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் பண வரவை கொடுக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறப்பால் பல வர்ண வழ வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு மீனராசி என்பர்களே சில நல்ல விஷயங்கள் அதாவது நீங்கள் யாருக்கா உதவி செய்கிறீங்களாலும் சரி உங்களுக்கு யாராவது உதவி செய்கிறனாலும் சரி அந்த காரியங்களில் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம இன்னை வரைக்கும் சேர்த்து வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல பேர் இந்த நல்ல பேரும் நாலு பேருக்கு உதவி செஞ்சது தான் இன்றைக்கி நமக்கு திருப்பி கிடைக்கிதுங்கிற பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ளே கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருவாங்க புதிய நண்பர்கள் நண்பர்கள் மூலமான பெரிய ஒரு காண்டக்ச்ஸ் அந்த காண்டக்ச்ஸ் மூலமான தொழில் முன்னேற்ற வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் பட்ட இடத்துலையே படுமுன்னு சொல்லுவாள் ரொம்ப கவனம் என்பது தேவை வழுக்கிற இடத்துல போகப்படாது வண்டி வாகனத்தை வேகமாக ஓட்டப்படாது யாட்டையும் எதார்த்தமாக பேசப்படாது அந்த விஷயங்கள் நீங்கள் சொல்லி அது மற்ற வாழ்க்கை கேட்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு மீனராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடுங்க ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரொம்ப அற்புதமான சில விஷயந்தான் அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இதில் சிவசூத்திரங்கிற வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக நடந்தது நிறைய பேர் அதில் சேர்ந்தீங்க அது மட்டும் இல்லாத அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பைரவம் இந்த பைரவம் க்ராசு இன்னும் நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க அவங்களுடைய தெரிந்தவர்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுருங்க அடுத்தது ஸ்ரீயந்திரம் இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு ரொம்ப 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 அற்புதமாக நடந்தது இப்போ அடுத்தது த்ரயம்பகம் இந்த த்ரயம்பகம் அப்படிங்கிற அந்த வகுப்பு மிக விசேஷம் வாய்ந்தது இந்த த்ரயம்பகம் நம்ம வாழ்க்கையில் எதை நாம் நினைக்கிறோமோ அந்த நினைக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வெற்றி அடைவது எப்படி எத்தனையோ வருத்தங்கள் இருக்குதுங்க இந்த வருத்தங்கள் போகிறதுக்கு இறைவன் எனக்கு வழிவகுத்திருக்காரா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையிறதுக்கு ஏதேனும் வழி இருக்கா எனக்கு மன சங்கடம் போகணுங்க எனக்குள்ளே இருக்கக்கூடியது சரியாக தவறா என்னோடய யோசனை சரியாக தவறா இத்தனை நாள் உழைச்சாச்சு ஆனால் அந்த உழைப்புக்கு மதிப்பே இல்லையே இனி என்ன பண்ணுறது இந்த திரையம்பகம் வகுப்பு அதாவது இந்த இந்த லெக்ஷர் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் திரையம்பகத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வாழ்வியலை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி கொண்ட வகுப்பு இந்த பிரம்மாண்டமான வகுப்பு ஆன்லைன் கிளாஸில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் பத்து நாள் வகுப்பு என்னுள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வகுப்புங்க சரி இன்றைய தினத்தில் பார்த்துக்கலாம் ஆன்மீக நம்ம என்ன பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து சந்தன குங்குமம் வைப்போம் இல்லையா இந்த உல உலகத்தில் எல்லா பொருட்களும் சக்திமயமான பொருட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அதுலேயும் விபூதியில் இருக்கக்கூடிய மகத்துவம் அதீத மகத்துவம் அதனால் தான் விபூதி வைக்கும் போது நம்ம வந்து திரிபுன்றம் அப்படின்னு சொல்லுவாள் நிறையா பேர் நம்ம வந்து இந்த விராஜா ஹோமம் பண்ண விபூதிக்கு நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க நிறையா பேருக்கு கொடுத்துருக்கோம் அடுத்தது குங்குமம் இந்த குங்குமம் பார்த்துட்டு அதி உன்னதமான சக்தி வாய்ந்த குங்குமம் இந்த குங்குமம் நிறைய விஷயத்துக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் குங்குமத்தை வைக்கும் பொழுது நம்ம வந்து என்ன மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம் குங்குமத்தை வைக்கும் பொழுது நம்ம எந்த மந்திரத்தை சொல்கிறது இன்னும் உன்னதமான பலன்களை தரும் அது தான் இன்றைக்கி ஆன்மீகத்தகவலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமம் ஹரித்ரா குங்குமம் என்ற பெயர் இந்த ஹரித்ரா என்ன மஞ்சளினால் ஆன குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மஞ்சளினால் ஆன குங்குமத்தில் விசேஷ குங்குமம் என்னென்ன ஃபஸ்ட்டு அர்ச்சனை செய்த குங்குமம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண குங்குமம் குரு இடத்துல வாங்கக்கூடிய குங்குமம் யாராவது குருமார்கள் இருந்தால் அந்த குருமார்கள் கொடுத்த குங்குமம் அடுத்தது பார்த்தோம்னா சுவாசினி பூஜை சுமங்கலி பூஜை பண்ணக்கூடிய குங்குமம் மூணாவது குங்குமம் அடுத்தது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இல்லைனா தேவி அஷ்டோத்திரம் செஞ்சு அந்த குங்குமத்தை வாங்கி வாங்கிக்கொள்வது நாலாவது குங்குமம் அடுத்தது ஸ்ரீசக்கரத்தின் மேல் அர்ச்சனை செய்த குங்குமம் ஐந்தாவது குங்குமம் இப்படி இந்த ஐந்து குங்குமங்கள் கூட சேர்ந்து இன்னொன்று இருக்குது பசு பசுமாடு பூஜை பண்ணும்போது அந்த பசுவுக்கு மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி சூக்தம் சொல்லி அந்த குங்குமத்தை எடுத்து நெட்டியில் வச்சுக்கிறது இப்படி ஆறு விதமான குங்குமங்கள் மகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த குங்குமங்கள் நாம் நம்ம வீட்டிலையே வைத்து செய்யலாம் மகாலக்ஷ்மியுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் இருக்குது கொஞ்சம் குங்குமம் வெத்தலை பாக்கு எடுத்து வச்சுட்டு மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அந்த குங்குமத்தை நெற்றியில் எட்டுக்கிறது பெரிய மகத்துவத்தை கொடுக்கும் நெற்றியில் எட்டுக்கொள்ளும் பொழுது ஓம் மகாலட்சுமியை நமக ஓம் சக்தியை நமக ஓம் சக்தி நமக இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம நெட்டியில் எட்டுக்கிறது மோதிர விரலால் எட்டுக்கணும் மோதிர விரலால் எட்டுக்கணும் கிழக்கு வடக்க பார்த்து நின்று இந்த மோதிர விரலால் எட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது ஒரு சுத்து வலதுபுறமாகவும் மேல் நோக்கியும் இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய சக்தியினை கொடுக்கும் ஏழு ஆதார சக்கரங்களில் இந்த இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரம் மகத்துவம் வாய்ந்த சக்கரம் இந்த சக்கரத்தில் நாம் அந்த குங்குமத்தை வைக்கும் பொழுது உன்னதமான பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமியினுடைய நாமமும் சக்தி என்ற நாமமும் நமக்குள்ள பெரிய சக்தியினை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த ஆறு வகையான குங்குமங்களில் எனக்கு ஏதோ ஒரு வகையான குங்குமம் எனக்கு நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் என்னால் இந்த அர்ச்சனைகள்லாம் நான் பண்ண முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பௌர்ணமி அன்னைக்கு குங்குமார்ச்சனை பண்ண குங்குமங்கள் நம்ம கொடுக்குறோம் இந்த குங்குமங்கள் பெற்றுக்கொள்ள செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க இது பிரசாதம் மிக உன்னதமான பிரசாதம் இன்றைய தினத்தில் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமங்களில் ஆறு வகை அர்ச்சனை கொண்ட குங்குமத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இந்த ஆறு வகையில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம அர்ச்சனை செய்தால் அந்த குங்குமத்துக்கு மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் அப்பேற்பட்ட பலன்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது பலங்கள் நமக்கு கூடி வரும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஆறு வகையான அர்ச்சனை செய்த குங்குமத்தை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷகலாரத்னா மகேஷியர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகிறான் நன்றி